தம்பி, 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 என்ன இந்த மனம்? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லை. மேல ஓடுனா மரகத்தோட அண்ணா நீ சேகர் தானே? என்ன இப்படி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? கண்ணு போட்டிருக்கேன், உன்ன பாராட்டுறேன். உயிரை பெருசா நினைக்காம அந்த புலிய கொண்டு தாய காப்பாத்தினியே. ஆ, தாய காத்த தனைய நீ, தாய காத்த தனைய நீ. கந்தா, நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கந்து இல்லம்மா, நான் ரத்னா. அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சோதனோடதான் பேசுறேன், நான் ரத்னந்தான். உங்களுக்கு என்ன தெரியாது? உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க, நான் ரத்னந்தான். கட்டம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சான். என் முகத்துல ஒட்ட வச்சிருக்க, இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறான் முத்தே. இதெல்லாம் உண்மையான கந்த? இவர் தான் என் கண்ணன், அவன் முத்தையோட ஆள். அடே, என் மாதிரியே இருக்கிறியே, உன் பேர் என்ன? ரத்னா. குரலும் என் குரல் மாதிரி இருக்கு. அதான் ஏமாந்துட்டாங்க. ஆமா அண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தையா இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல, புரிய முடியாது. சொல்றேன், பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் ஆளுங்களை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கலான்னு போனேன். அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு. முத்தையன் தான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சுன்னு போனேன். நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் முடிச்சு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா. ஏ கண்டா, கண்டாவா? என்னடா இது, என்ன போய் கந்தான்றீங்க? ஆள் மாறாட்டத்துல கொண்டாந்து அடிச்சு தொல்லப்படுத்துறீங்க. என் பேர் ரத்தனண்டா. ஐயோ, நான் பொய் சொல்ல மாட்டேன். கையில பாரு, கையில பாரு, பாரு, பச்சை குத்தி இருக்கு. ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே, எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? அவுத்து விடுங்கடா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே, இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது. நாங்க ரெண்டு பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம். உயிரையாண்டா கொடுக்குறீங்க? ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா. கண்டிப்பா பணம் தரோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நம்பி சொல்லலாமா? தாராளமா. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் தோழைமை. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாய் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன். அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம்தான் கதை உங்களுக்கு தெரியுமையா? ஆமாமா, கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 50000 ரூபாய் தர்றேன். 50000?
பொறுங்கடா அப்பா, பர்மா சிங்கப்பூர் செல்வம் எங்க ஓடி போடுங்க. அவசரப்படாத, இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தர் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க, அந்த ஆளை பார்க்கணுமே. பார்க்க லப்பா ரத்தனம், கந்தனுக்கு மரகதன் ஒரு தங்கச்சி இருக்கிறான். மரகதத்தை நான் காதலிக்கிறேன், ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்தனம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே, நமக்கு எவனும் சொல்லி தரவானா, அதெல்லாம் பார்த்து. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்துயன் அடிச்சது முத்துயன் நீ தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, நான் அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன், அது என்ன கெடுத்துடுச்சு. நான் பழைக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.